பத்திரிக்கைக்காக வந்திருக்கும் அத்தனை தனித்தனியாக சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் உங்களுடைய பொற்பாதங்களை வைத்து வணங்கிக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. எனக்கு அத்தனை பண்ணி வந்த சேர்ப்பெல்லாம் ஆளுதான் உட்காந்துருப்பாங்கன்னு சேர்தான் இருக்குதுங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஜேசாஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவ்வளோ தங்கமானவர், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறவர். இப்போ அவர் லட்சுமி சார் சொன்ன மாதிரி அவ்வளோ அவர் சொன்ன அத்தனையும் உண்மையான வார்த்தைகள் தான் அவர் சொன்னார். நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது விஸ்லாம்பாட்டில் ஒரு 60, 64, 65 சேட்டா ஜெயசார் சாரோட பாட்டுக்கள்லாம் நான் தான் பாங்கு சுவாசித்தேன். எல்லா பாட்டுக்கும் அவர் அவர்கிட்ட பாடின பாட்டுக்கள்லாம் நான் பாங்கு சுவாசித்தேன். அந்த பாங்கு சுவாசிக்கும் முதல்ல அவரை நான் பார்ப்பேன், ரசிப்பேன். ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த ஒயிட் வாட்சி கட்டின்னு, ஒயிட் ஷூ போட்டு, ஒயிட் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வருவார். நான் வந்து லால் பாக் மாதிரி இருப்பேன், விஸ்வநாதன் என்ன லால் பாக்னு தான் கூப்பிடுவார். பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் இந்த பேண்ட் ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு நல்லா திட்டினார் என்ன, ஏ இங்கேவா நீ என்ன இப்படி இருக்கிற பச்சை பச்சை கலர் பட்டை பட்டையாக போட்டுக்கிட்டு இப்பெல்லாம் போடக்கூடாது, ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஷூ போடணும்னா. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையே இந்த 50வது ஆண்டு ஆயிருக்கு. 50 ஆண்டு காலமாக நானும் வந்து அதை இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவரால் தான் இந்த ஒயிட் ஷர்ட்டு போட்டுட்டுருக்கேன் நான். அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம். அவர் பாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன், விஸ்வநாதன் பாட்டில் நான் வாசிட்டுருப்பேன். பக்கத்தில் தேவராஜ் மாஸ்டர் ரெக்கார்டிங் நடக்கும், அது இங்கே இதை விட்டுட்டு அங்கே போய் வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா தமிழில் இப்படிலாம் பார்ப்பேன். தமிழில் பாடும்போது அந்த மலையாளம் கலந்து ஒரு தமிழை பாடுவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அவர் குரலில் ஒரு 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 செக்ஸி இருக்கும், அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாமே மலையாளத்தில் இப்படி பாடுறாரு இவர் அப்படின்னு அந்த ஏஜுக்கு எனக்கு கொஞ்சம் அது சரியாக தெரியாதனால. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட போய் பாடும்போது பார்ப்பேன், அவர் வந்து பக்க கர்நாட்டிக் அப்படியே மிக்ஸ் பண்ணி அழகாக, அது அவ்வளோ கர்நாட்டிக்கில் அவ்வளோ நல்லா பாடும்போது அப்படியே பார்த்துட்டு அந்த கமக்கத்தில் பார்த்து ஐயோ நம்மளும் ஒரு நாளைக்கு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு நம்மளும் இதை மாதிரி அவருக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அப்போவே கற்பனை. நிறைய பாட்டு அவர் பார்த்துது. அதுக்கப்புறம் கடவுள் பண்ணத்தில் நாங்களும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோம். அவரை கூப்பிட்டு நிறைய படத்தில் 40, 42 படம் பண்ணோம் மலையாளத்தில் நாங்கள். அவ்வளோ படத்துலேயும் முக்காவாங்க அவர் தான் பாடினார், வேறு யாரும் இல்லை. அப்போ பிரேம் நதி சார்லாம் ஈரவாக இருக்கும்போது, உமர் சார் பிரேம் நதி சார்லாம் ஈரவாக இருக்கும்போது இவர் வாய்ஸ் தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகும். இங்கே எப்படி சவுந்தரராஜனுக்கும் சிவாஜி சாருக்கும் டிஎம் சவுந்தரராஜனை வாய்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி அங்கே அவர் தான் அக்குரட். ஆனால் அங்கே மலையாளத்தில் பிறந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தவர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பாட்டியும் பாடி ஐயப்பனுக்கு பாடி ஐயப்பன் பக்தனாக மாறி இப்படி யாராக பார்த்துருக்கீங்களா, அது ஜேசாஸ் ஒருத்தர் தான். இன்றைக்கும் அவரோடு நான் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன், அங்கே ராஜ மரியாதை அவருக்கு, அப்படி ஒரு ஒரு குரல் அழகன். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவர் எல்லாரும் தாடி வச்சுருக்காங்க, பட் ஜெயசாசன் வச்ச தாடியில் பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் ஒரு அழகாக இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க மிஸ்ஸஸை மயங்கினாங்களாம், அவங்க கூட ஒரு தடவை என்கிட்டயே சொல்லிட்டாங்க. அப் பாருங்க அவர் சண்டே சிரிக்கிறார் பாருங்கள், அது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி என் மேலே பாசம் நிறைஞ்சவங்க அவ்வளோ தமாசா சொல்லுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. 40,000 பாட்டை பாடின லேசாங்க, யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பாட்டு பாடினவருக்கு. ஒரு நான் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறதுன்னா இந்த பத்திரிகைக்காரங்களை நம்பி தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அவருக்கு இங்கே யாரும் காணனாலும் நீங்களாம் வந்து அவரோட இதை சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கு பாருங்கள். முதல்ல உங்கள் காலில் வந்து நான் நமஸ்காரம் பண்ணக்கூடும். அதனால் ஸோ அவர் மேலே நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்றது எனக்கு இப்போ தான் நல்லா தெரியுது. நான் கூட உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் நான் மியூசிரேட்டர் ஆனது. அந்த காலத்தில் எனக்கு பத்திரிகையாளர் தான் எங்களை வந்து இந்த மதிவொலி சண்முகம் சொல்லி தான், அவர் தான் சங்கர் கணேசன் பேரை வச்சு அவர் கச்சேரி தான் நாங்கள் முதல்ல பண்ணோம். அவருக்கு நிறைய ஆர்கெஸ்ட்ரா வச்சு இந்த பத்திரிகைக்காரால் உருவான மியூசிக்ரெட்டு ஒரு யாருன்னா உலகத்துலேயும் சங்கர் கணேஷ் மட்டும்தான், வேறு யாரும் கிடையவே கிடையாது. அவங்களால யாரும் உருவாகலை, பட் நாங்கள் தான் மட்டும்தான் உருவானோம். அப்படி பாசம் உள்ள இந்த பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி ஜேசாஸ் மேலே பாசம் வச்சு இவ்வளோ பேரும் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அதனால் ஜேசாசார், நானும் ஜேசாசாரை பாட வச்சுருக்கேன். மலையாளத்தில் நிறைய பாட்டு பாடினாரு. நம்ம பாரதி சார் படத்துல கடவுள் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன் தான் விளையாட. இந்த பாட்டு எவ்வளோ பாட்டு அவர் பாடினது. சரி மலையாளத்துலயும் நாங்களை பண்ணும்போது மலையாளத்தில் ஒரு அரிகரன்மா அரிகன் டைரக்டர், அவர் டைரக்ஷன்ல மங்கும்பு கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் முத முத அப்பதான் எழுதுறார் அந்த கவிஞர். அவருக்கு ஒரு பாட்டை கொடுத்து அவர் அந்த படத்தை அயலத்து சுந்தரி, அதில் ஜேசா சேட்டா ஒரு அருமையான பாட்டை, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கடா நான் ரசித்து பாடப்படுறேன்டான்னு அவரே சொல்லிட்டு அவரே பாடுது.
லட்சாசன கண்டு மடங்கும்போனோரு லட்சையில் முங்கிய முகம் கண்டு லட்சாசன கண்டு மடங்கும்போனோரு லட்சையில் முங்கிய முகம் கண்டு. கேரளா கவர்மெண்ட் எங்களுக்கு பெஸ்ட் மியூசிக் அவார்டு கொடுத்தது, மற்ற அது இல்லாமல் நிறைய அவார்டுகள் கிடைச்சது அந்த பாட்டுக்காக. இது அனைத்துமே ஜேசா சேட்டாவில் கிடச்சிது எனக்கு. அதனால் ஜேசா சேட்டாவோட இந்த நான் 50 ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் என்னையும் மதித்து என்னையும் ஒரு இசைப்பாளர் மதித்து கூப்பிட்ட அவருடைய புதல்வருக்கும் இங்கே மேடையில் இருக்க பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். ஏன்னா லக்ஷ்மணன், ராமன் லக்ஷ்மணன், அவங்க வந்து எங்கே போனாலும் என்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வழியாக நான் காரில் வரும்போது ஜேசாஸோடைய இதே மாதிரி ஃபோட்டோ போட்டு அழகாக அவருக்கு நன்றி சொல்லி பேனர், பெரிய பேனர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு அவங்க யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ எனக்கு தெரியாது, பட் நான் என்னுடைய சங்கர் கணேஷ் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் அவர் ஜேசா சார்பாக என்னுடைய மனமாத நன்றியை வணக்கத்தையும் உங்கள் பொற்பாதையும் தொட்டு வணங்கி சொல்கிறேன். அதே மாதிரி ஜேசா சார் நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதே போல் அவர் துணைவியாரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்க சுமங்கலியாக பூவும் பொட்டோடு மகாலட்சுமியாக இருக்கணும். அவருடைய புதல்வர் அவரும் நல்லா நல்லா ஜேசா சார் மாதிரியே நல்ல பேரும் புகழெடுத்து அவரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் அவர் துணைவியாரோட நல்ல மகாலட்சுமியாக இருந்து அவங்களும் வாழணும். இவங்க எல்லாருக்கும் ஜேசா தெய்வமாக இருந்து இன்னும் அவங்கள வழி நடத்தி செல்லணும். அதே போல் எல்லாருக்கும் பாடகர்கள் பாடகிகளுக்கு எல்லாருக்கும் ஜேசாஸ் ஒரு ஒரு ஆசானாகவும் ஒரு தெய்வமாகவும் ஒரு குருவாகவும் இருந்து அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.